ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிம்பிள் லிவிங் மம்மி சேனல். திஸ் இஸ் கௌரி. எல்லோருக்கும் வணக்கம். என்னோட வீடியோ தம்ப்னெயில் அண்ட் டைட்டிலேருந்து பார்த்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் இன்றைக்கி என்ன பேச வரேன்னு. ஸோ எஸ், என்னோட பாலிப்ஸை பற்றி தான் நான் உங்களோட பேச இருக்கிறேன். பாலிப்ஸ்ன்றது பொதுவாக உடம்புல எந்த பாகத்துலேயும் வரலாம். பொதுவாக லேடிஸ் யூட்ரஸில் வர்றது அந்த பாலிப்ஸ். ஸோ எனக்கும் அதே மாதிரி தான் இந்த யூட்ரஸில் தான் இந்த பாலிப்ஸ் வந்தது. ஸோ எனக்கு வந்த, அதாவது எனக்கு 4 இயர்ஸ் பேக் இந்த மாதிரி யூட்ரஸில் எனக்கு இந்த பாலிப்ஸ் வந்தது. பாலிப்ஸ்ன்றது சின்னதாக வயிற்றில், அதாவது யூட்ரஸ் அந்த கருப்பையில் ஒரு, ஸோ கருப்பையில் வளர்கிற ஒரு சத வளர்ச்சியைத்தான் யூட்ரஸ் பாலிப்ஸ் என்னுவாங்க. ஃபைப்ராய்ட்ஸ், இது ரெண்டையுமே நாங்கள் சிலப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ரெண்டுமே ஓவரால் ரெண்டுமே ஒரே மாதிரி சிம்டம்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்குண்டு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் இது இருக்குது. அவங்க மெடிக்கல் இதன்படி அவங்க ஒவ்வொரு டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ டாக்டர்ஸ்ட்டு நீங்கள் டாக்டர் உங்களோட கைனகாலஜி டாக்டர்கிட்ட போனாலே அவங்க அது அவங்க டெஸ்ட் பண்ணி அவங்க இது கரெக்டாக எது பாலிப்ஸா இல்லை ஃபைப்ராய்ட்ஸாண்டா அவங்க பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. எனக்கு வந்த சிம்டம்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். பாலிப்ஸ் பார்த்தீங்கன்னா அது நார்மலாக, இப்போ ஃபைப்ராய்ட்ஸ் ஆகட்டுக்கும் இல்லை பாலிப்ஸ் ஆகட்டுக்கும் சிலதுகள் நமக்கு உபாதைகள் எதுவுமே கொடுக்காம நார்மலாக வந்துட்டு அதுவாயே போகக்கூடியதாயும் இருக்குது, சில பாலிப்ஸோ இல்லை ஃபைப்ராய்ட்ஸோ. ஆனால் சில இதுகள் பாலிப்ஸ் நமக்கு சில உபாதைகள் கொடுக்கும், அதாவது சில சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதே மாதிரி எனக்கும் சில பிரச்சனைகள் கொடுத்தது. அதனால தான் நான் டாக்டரை நான் அணுக வேண்டிய இது நேரிட்டது. அதாவது 4 இயர்ஸ் பேக் எனக்கு இதே மாதிரி தான் நார்மலாக பேக் பெயின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆனது. சாப்பிட்டு முடிச்ச தாமதமே, சாப்பிட்டுட்டு இருக்கேக்கிலே கொஞ்சம் சாப்பாடு போன தாமதமே ப்ளோட்டிங் ஆயிரும். அதே மாதிரி பசிக்காது. ஸோ நான் நினச்சது ஓகே, எனக்கு இதுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி புதுசில் எல்லாமே எனக்கு ஆசிடிட்டி கேஸ்ட்ரிக் இந்த ப்ராப்ளம் ஆனது ரொம்ப சிவியராக எனக்கு இருந்தது. ஸோ மேபி எனக்கு அந்த ப்ராப்ளம் திரும்ப வந்திருக்குமோ வந்துட்டு நாங்கள் கேஸ்ட்ரோலஜி டாக்டர்கிட்ட தான் ஃபஸ்ட் டைம் போனது. 4 இயர்ஸ் பேக்கில் கேஸ்ட்ரோலஜி டாக்டர்கிட்ட தான் ஃபஸ்ட்டாக போனது. என்ன எனக்கு தெரியாது பாலிப்சண்டா என்னட்டு தெரியாது, பாலிப்சண்ட் இருக்குமா என்னட்டு தெரியாது. ஸோ அதனால் கேஸ்ட்ரோலஜி டாக்டர்கிட்ட தான் ஃபஸ்ட்டாக போய் பார்த்தது. ஸோ அவங்க போய் பார்த்தப்போ என்னோடய சிம்டம்ஸ் எல்லாம் நான் சொன்னேன். நான் சொன்ன இடத்துல அவங்க ஓகே, என்ன நான் சொன்னது எனக்கு முதலும் இந்த மாதிரி சிவியராக இந்த மாதிரி இந்த கேஸ்ட்ரிக் இந்த இதுகள் அசிடிட்டி ப்ராப்ளம் ரொம்பவே எனக்கு இருந்தது. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நான் எடுத்தேன் நான் லாங் டேர்ம் ஆகிட்டு. ஸோ இதெல்லாம் சொன்னோன்னா அவங்க ஓகே, ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்த்தாங்க. ஸோ பார்த்துட்டு பார்த்த உடனே அந்த டாக்டர் உடனே சொல்லிட்டாரு, பெட்டர் டு கோ அண்ட் சி உங்களோட யாராவது ஒரு கைனகாலஜிஸ்ட் டாக்டர். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்லையே, அதாவது மெட்கேர் ஹாஸ்பிட்டல்லையே இருந்த ஒரு டாக்டரை அவங்க கைனகாலஜி டாக்டரை போய் கண்டனாங்க. ஸோ போய் பார்த்த இடத்துல அவங்க என்னோட சிம்டம்ஸ் என்ன இது பண்ணது எல்லாமே பார்த்தாங்க, கேட்டுட்டு அதுக்கு. ஸோ அந்த டாக்டரும் எனக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க, பண்ணி பார்த்தாங்க. ஸோ பண்ணி பார்த்துட்டு அவங்களும் ஸோ யூட்ரஸில் பண்ணி பார்த்தப்போ அவங்க அதில் இது மாதிரி ஒரு இது பாலிப்ஸ் மாதிரி ஒரு இது இருக்கிறதா கண்டுபிடிச்சிட்டு உடனே அவங்க அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எதுவுமே சொல்லலை. ஏன்னா என்னோடய பீரியட்ஸு நெக்ஸ்ட் பீரியட்ஸ் வார பீரியட்ஸ் முடித்ததுக்கப்புறம் திரும்ப வந்து என்ன பார்க்க சொன்னாங்க. அது வரைக்கும் அவங்க எந்த மெடிசனோ எதுவுமே எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணலை. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டாக எனக்கு நான் இந்த மாதிரி நாங்கள் பாலிப்ஸ் என்ற அந்த வேர்ட்ஸையும் நாங்கள் கேட்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கூகுள் எல்லாம் பண்ணி பார்த்த இடத்துல அந்த சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு வந்த மாதிரி தான் சிம்டம்ஸ் சிலது எனக்கு சிம்டம்ஸ் இருந்தது. அதாவது ப்ளோட்டிங் ஆகட்டுக்கும் அதே மாதிரி அந்த பெல்விக் பெயின் இந்த லெஃப்ட் சைடில் ரொம்ப கால் ரொம்பவே வலி எடுத்துருந்துச்சு. அதே மாதிரி பேக் பெயின் சிவியராக இருந்துச்சு அப்பொழுது. அதாவது பொதுவாக பெண்களுக்கு பீரியட்ஸ் வாரத்துக்கு முன்னாலேயெல்லாம் பீரியட்ஸ் டைமில் இந்த மாதிரி பேக் பெயின் எடுக்கும். ஸோ எனக்கு இந்த பேக் பெயின் எல்லாம் ரொம்ப சிவியராக இருந்துச்சு. பொதுவாக பேக் பெயின் எடுக்கிறது நார்மலாக எல்லோரும் சி செக்ஷன், அதாவது சிசேரியனான பெண்களுக்கு இது எல்லாமே ரொம்ப காமன் அண்டு நாங்கள் அதை
அப்படியே விட்டுருவோம். ஓகே இது அந்த இதால் தானே. ஸோ எனக்கும் இப்போ 3 சிசேரியன் அண்டவன்னா நானும் அதாவது முதல்ல அமெண்டா பிரக்கக்கு முதல்ல ரெண்டு பேருக்குமே எட்ரியன் அஞ்சலா ரெண்டு பேருமே எனக்கு சிசேரியன் தான், ரெண்டு சிசேரியன் தான். ஸோ அதண்டு தான் நான் முதல்ல அவாய்ட் பண்ணினேன். ஆனால் அது ரொம்பவே ரொம்ப எனக்கு இரிட்டேட் ஆக தொடங்கிட்டது. நார்மல் டைம்லேயோ எப்போவுமே எனக்கு ஓவராக வர தொடங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் டாக்டரை போய் பார்க்க பார்த்தனாங்க. ஸோ எனக்கு பேக் பெயின் ரொம்ப சிவியராக இருந்துச்சுது, அதே மாதிரி பெல்விக் பெயினும் இருந்துச்சுது, அதே மாதிரி ப்ளோட்டிங். சாப்பிட்ற டைம்லேயே கொஞ்சம் சாப்பிட்டா இருந்தாலும் வயிறு ரொம்ப உப்பிக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், பசிக்காது. அதே மாதிரி என்னது அப்டமன் பெயின், வயிற்று கீழ் பகுதி, அது ரொம்ப பெயின் எடுத்துச்சுது. எனக்கு சிம்டம்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட பீரியட்ஸ், அந்த வார பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப போய் நாங்கள் கைனகோலி டாக்டரை போய் பார்த்தனால், ஸோ திரும்ப போய் பார்த்தப்பவும் அதே மாதிரி அந்த யூட்ரஸில் அதே அந்த தடிப்போட அந்த பாலிப்ஸ். ஸோ அவங்க அப்போ அதுக்கப்புறம் எனக்கு சொல்லியிருந்தது பேப்ஸ்மியர் அந்த டெஸ்ட் ஒன்று எடுக்க சொல்லி, அதாவது லேடிஸ் பொதுவாக அதை எடுக்கணும், எவ்ரி 3 இயர்ஸ் அதை எடுத்தால் நல்லது என்று சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ப்ராப்ளம், கேன்சரோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அது முன்கூட்டியே எங்களுக்கு இந்த மாதிரி தெரிவிக்கும், இந்த மாதிரி பேப்ஸ்மியர். ஸோ எவ்ரி 3 இயர்ஸ் அதை எடுத்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த அப்போ பேப்ஸ்மியர் எடுக்க சொல்லி அதுவும் எடுத்தேன்னா, எடுத்து அவங்க லேப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதை அனுப்பியிருந்துச்சுன்னா மெட்கே உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் ஷெட் சைடில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து, ஸோ அங்கே திரும்ப போய் பார்த்துட்டு டாக்டர் உடனடியாக திரும்ப கேட்டாங்க, இதுக்கு ஏதாவது இது இருக்குதா, உங்களுக்கு திரும்ப வலி இருக்குதா, ஏதாவது இருக்காண்டு திரும்ப செக் பண்ணினாங்க. அவங்களே அல்ட்ராசவுண்ட் அதிலெல்லாம் எடுத்து செக் பண்ண இடத்துல சேம் அந்த அதே மாதிரி தான் இருந்துச்சுது. எனக்கு பாலிப்ஸ் போகவே இல்லை. என்ன பாலிப்ஸ்ன்றது சில பேருக்கு சில ட்ரீட்மெண்ட் ஏதாவது மெடிசன் கொடுத்தா சில பேருக்கு அது போகலாம். அதே மாதிரி சில பேருக்கு இப்போ இருக்கிறது அடுத்த பீரியட்ஸ் வரும்போது அதுவாயே போயிடும். ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் சில உமன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியாது சில லேடிஸால். சில பாலிப்ஸால் நமக்கு உபாதைகள் எதுவுமே ஏற்படாது, எந்த ப்ராப்ளமும் இருக்காது, வந்து போனது கூட தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் பாலிப்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபைப்ராய்ட்ஸும் அதே மாதிரி தான் கேசஸ். சில பேருக்கு இப்போ பாலிப்ஸாலும் பாலிப்ஸோ இல்லாட்டி ஃபைப்ரோய்ட்ஸால சில பிரச்சனைகள் எதுவுமே தெரியாது, என்ன வலியோ வேதனை எதுவுமே தெரியாது. அந்த மாதிரியானவங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ், ஒரு வித சிம்டம்ஸ் இருந்தாலும் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்படி அதால் ஏதாவது ப்ராப்ளம் இல்லாட்டி அவங்க சொல்லுவாங்க, ஓகே நார்மல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நார்மலாக விட சொல்லி, இல்லாட்டிக்கு அது அப்படியே அது போயிடும், அந்த மாதிரி சர்ஜரி எதுவும் பண்ண வேண்டாம்ன்ட்டு சொல்லுவாங்க. பட் என்னோட கேஸை பொறுத்தவரையில எனக்கு இதால் ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சுது, அதனால தான் சர்ஜரி இது பண்ண வேண்டி இருந்தது. ஸோ பாலிப்ஸ் ரிமூவ் பண்ண வேண்டி இருந்தது, இல்லாட்டிக்கு எனக்கும் அது மாதிரி நார்மலாகியே விட்டுருப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த பாலிப்ஸால் எனக்கு ரொம்பவே எனக்கு நான் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் எனக்கு பாலிப்ஸ் ரிமூவ் பண்ண வேண்டணும்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட்டு டே கே ப்ரொசீஜர் மாதிரி தான், அதாவது ஒன் டே அதாவது மார்னிங் போனோம்னா ஈவினிங் போல் வந்துடலாம், அந்த மாதிரி தான் இது. நிறைய பேர் இந்த மாதிரி பாலிப்ஸோட இந்த சர்ஜரி என்ற சர்ஜரி என்ற அது அவங்களோட மெடிக்கேஷன், அதை சர்ஜரி என்று சொல்ல முடியாது, அதோட ஒரு மைனஸ் சர்ஜரி என்று சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள ஒரு டியூப் மாதிரி ஒன்று வச்சு இது பண்ணுற சில பேர், இதெல்லாம் ப்ரொசீஜர் எல்லாம் கேட்டுட்டு அவங்க உடனே பயந்து அதை அவாய்ட் பண்ணுறவங்களும் சில பேர் இருக்காங்க. ஆனால் இதால் ஒரு பெயினோ ஒன்றுமே எடுக்க போகிறதே இல்லை. இப்போ எல்லாம் நிறைய அட்வான்ஸ் இது ட்ரீட்மெண்ட்டுகள், நிறைய டெக்னாலஜி மெடிக்கல் வைஸ் எல்லா இதுலேயும் வந்துட்டுது. ஸோ அதனால் எவ்வளோ தூரம் நமக்கு பெயின் இல்லாமல் நமக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் இப்போ எடுக்க முடியும். அதனால் லேடிஸ் நிறைய பேர் இதால் பயந்து போய் ட்ரீட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணாமலும் இருக்க வேண்டாம். எந்த பாலிப்ஸோ இல்லை ஃபைப்ராய்டு ஆட்டுக்கும் நிறைய பேர் அதை தெரிஞ்சிட்டும் ட்ரீட்மெண்ட்டும் நிறைய பேர் அந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. அதனால் என்ன ஆகுமெண்டா சில இப்போ பாலிப்ஸ் எல்லாம் நார்மலாகிட்டு இது கேன்சர் இல்லாதது. ஆனால் நாங்கள் அதை சில பாலிப்ஸால் நாங்கள் அதை ஓகே இது ரிமூவ் பண்ண வேண்டுமென்று தெரிஞ்சிட்டும் இதை பயந்து போய் ஓகே அது வேண்டாம் நாமளே சும்மா ஒரு ட்ரீட்மெண்ட் நம்மளுக்குலேயே பெயினுக்கு சும்மா பெயின் கில்லர் மாதிரி எதாவது போட்டுட்டு அப்படியே இருந்தாலும் அதால்
அது அந்த பாலிப்ஸ் சிலப்போ கேன்சர் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் லேடிஸ் நீங்கள் அதை அப்படியே விட்டுற வேண்டாம். டாக்டர் கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதன்படி செய்கிறது ரொம்பவே நல்லது. அவங்க இந்த பாலிப்ஸோ இல்லை ஃபைப்ராய்டோ அதை ரிமூவ் பண்ணணுமெண்டா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணித்தான் ஆகணும். என்ன ஷூராக டாக்டர்ஸுக்கு எங்களையும் விட தெரியும், அவங்க இதுக்குன்னு அவங்க படிச்சிருக்காங்க. ஸோ அதை நாம் ரொம்ப அசால்ட்டாக அதை அப்படியே விட்டுற வேண்டாம். என்ன இதால் நிறைய பேருக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இல்லாமல் போகும், ப்ரெக்னன்சியில் ப்ராப்ளம் ஆகலாம், மிஸ்கரேஜ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரலாம் ஃப்யூச்சரில். ஸோ அதனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதேபடி கேட்டு பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி என்னோடய ப்ரொசீஜர், அதாவது ஃபஸ்ட்டு சர்ஜரியும் ஒரு மைனஸ் சர்ஜரியும் நடந்தது, ரிமூவ் பண்ணினாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு இருந்த சிம்டம்ஸ், அதுகள் எப்படி என்னோடய ட்ரீட்மெண்ட் போனது. ஸோ ஆஃப்டர் தட் ஃபோர் இயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா அமெண்டா பிறந்தாங்க. அமெண்டா பிறந்து 2 இயர்ஸுக்கு அப்புறமா திரும்ப மறுபடியும் அந்த சிம்டம்ஸ் திரும்பவும் வர தொடங்கிச்சு, அதாவது பேக் பெயின்லேருந்து. ஆக்சுவலி ஓகே, பேக் பெயின்னு நார்மலாக இப்போ 3 சிசேரியன் வேறு ஆயிட்டுது, அதனால் மேபி அந்த பெயினாக இருக்கலாம்ன்ட்டு அவ்வளோ பெருசாக நான் எடுத்துக்கலை. அதனால் ஸோ இந்த பீரியடில் எனக்கு இந்த சிம்டம்ஸ், அதாவது பேக் பெயின் எடுத்த டைம்லையெல்லாம் நான் பழைய வீட்டில் தான் இருந்தேன் நாங்கள். ஸோ பழைய வீடு என்னாச்சுன்னா, நாங்கள் இந்த புது வீடு கூட சடனாக தான் நாங்கள் எடுத்தது. எல்லாமே ஒரு வித்தின் 1 வீக்லேயே இந்த வீடு எடுத்து முடிச்சனாங்க. ஸோ என்ன இந்த பழைய வீடு எங்களுக்கு ரினியூவல் நெக்ஸ்ட் வீக்கெண்டாக டியூஸ்டே, எங்களுக்கு எப்போயோ அப்ளை பண்ணியிருந்தாலுமே எங்களுக்கு டியூஸ்டே தான் கடகடன்னு அதுக்கான இதெல்லாமே பண்ண வேண்டிய நிர்பந்தம். அந்த முதல் வீக்கு டியூஸ்டே தான் அந்த நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்ட எல்லாமே கடகடன்னு பண்ண வேண்டி இருந்துச்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு மண்டே கிடையிலே நாங்கள் அந்த பழைய வீட்டு எல்லாமே ரினியூவல் முடிஞ்சிடும். ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் அவங்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டிய அந்த ஒரு நிர்பந்தம் இருந்தது. ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு அந்த டைமில் இந்த எனக்கு பேக் பெயினும் இருந்தது. ஸோ அதையெல்லாம் நாங்கள் அந்த அவ்வளோ பெருசாக நான் எடுக்கலையேண்டா பேக் பெயின்ட்டு டாக்டர்கிட்ட லைட்டாக எனக்கு பாலிப்ஸ் திரும்ப வந்திருக்கலாம்ண்டி இருந்தது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பாலிப்ஸ் ரிமூவ் பண்ணின டைம்லேயே நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுனாங்க, தேர் ஆர் எனி சான்சஸ் இந்த ஃப்யூச்சரில் பாலிப்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டப்போ டாக்டர் சொன்னாங்க, ரொம்ப ஃபியூ கேசஸ் தான் இந்த மாதிரி ஆகும் திரும்பவும் மறுபடியும் வர்றதுக்கு, அதாவது 1% தான் மறுபடியும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, பெரும்பாலும் எடுத்தால் பெரும்பாலும் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ எனக்கு திரும்பவும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏற்பட்டப்போ எனக்கு ஓகே சிலப்போ பொலிப்ஸாக இருக்கலாம்ன்ற ஒரு எனக்கு டவுட் இருந்தது. ஆனாலும் நான் அந்த டைமில் என்ன நான் அதை பெருசாக அதை எடுக்கையில் என்ன எனக்கு இந்த ஷிஃப்டிங் இதெல்லாம் இருந்தவன்னா என்ன டாக்டர்கிட்ட போனால் அது அப்படியே தொடர்ந்து ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படியே போயிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப வர சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் எனக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு இந்த ஷிஃப்டிங் இது தான் மெயினாக இருந்தவன்னா நான் அதை இதை அப்படியே பெருசுப்படுத்தாமல் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். பட் எனக்கு ஷிஃப்ட் பண்ணுறது தேர்ஸ்டே, அதாவது டியூஸ்டே எல்லாம் வந்துச்சு, தேர்ஸ்டே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இல்லை வெனிஸ்டே எல்லாமே மூவர்ஸுக்கு கொடுத்தோம், தேர்ஸ்டே ஷிஃப்ட் பண்ண. ஸோ வெனிஸ்டே நாங்கள் கொண்டு போய் ஏட்ரியன் அஞ்சலா அமெண்டாவை நான் என்னோடய அம்மா அப்பாக்கிட்ட விட்டுட்டேன். ஸோ எனக்கு பேரண்ட்ஸ் இருந்தவண்ணா என்னோடய அம்மா அப்பா இருந்தவண்ணே எனக்கு அதில் ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய அம்மா அப்பாவை தான் பார்த்தது ஏட்ரியன் அஞ்சலா அமெண்டாவை. ஸோ அமெண்டாக்கு இது ஃபஸ்ட் டைமாக அவள் இப்படி எங்களை தனியை விட்டுட்டு இருக்கிறதும். ஸோ நான் கூட இந்த சின்ன வயசில் நான் இருந்திருப்பனோ தெரியாது, நான் இருந்தது கூட இல்லை. இவன் வளர்ந்தாலுமே என்னோடய சிஸ்டரோட கூட போய் என்னோடய மாமா வீட்லையெல்லாம் போய் தங்கும் போதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி இருக்கவே மாட்டேன். ஒரு 1 டேலேயே நான் அழுதுட்டு வந்துடுவேன். ஆனால் அமெண்டா இவன் 2 இயர்ஸில் போய் தனியாக அம்மா அப்பாவையோட போய் இருந்திருக்கிறா. ஸோ அதெல்லாமே கோடோட பிளெஸ்ஸிங் தான். ஸோ எனக்கு அவங்கள அங்கே அனுப்பினதுக்கப்புறம் தான் எங்களால் ரிலாக்ஸாக இங்கே வேலை பண்ண முடிந்தது. தெரியும் என்ன ஷிஃப்டிங் டைமில் ரொம்பவே டஸ்ட்டு அது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் அவங்களும் கூட இருந்தாங்களா நல்லா இருக்காது. ஸோ நாங்கள் பெரியவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம்னுட்டு ஸோ அந்த இதால் தான் நம் இவங்களை பசங்களை அவங்க அம்மா அப்பாவிட்ட அனுப்பிட்டோம்.
எட்ரியன் அஞ்சலாமெண்டாவை. ஸோ அவங்கள வெனிஸ்டே அனுப்பிட்டு தேர்ஸ்டே மூவர்ஸ் மார்னிங் வருவாங்க. ஸோ வெனிஸ்டே நாங்கள் கொஞ்சம் பாக்ஸஸ் வேண்டி வச்சுருந்தவன்னா நாங்கள் என்னோடய கிச்சன் திங்ஸுகளையும் ஓகே உடுப்புகளையும் கொஞ்சம் நானே போட்டுச்சு தடுக்கலாமண்டி இருந்தேனே. ஸோ அந்த டைம் பார்த்து எனக்கு பீரியட்ஸும் வந்துட்டுது. ஸோ என்னால் அதே மாதிரி எனக்கு பேக் பெயினும் இருந்தவன்னா என்னால் ரொம்பவே வேலை பண்ண முடியாமல் அந்த டைமில் இருந்துச்சு. அதனால் மேத்யூவும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேத்யூவும் முடிஞ்ச அளவு நாங்கள் உடுப்பு தான் எங்களால் அடுக்க முடிஞ்சது. எனக்கு கிச்சன் ரொம்ப லேட் ஆயிட்டுது, ரொம்பவே லேட் ஆயிட்டுது. ஏர்லி மார்னிங் நாங்கள் படுக்கும் போதே ஏர்லி மார்னிங் 4:00 ஆயிட்டுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஏர்லி நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க 8:30 எல்லாமே மூவர்ஸ் வந்துட்டாங்க, வந்து பேக் பண்ண தொடங்கிட்டாங்க. ஸோ அந்த டைமில் கூட என்னால் ஃபுல்லாக எனக்கு என்ன கிச்சன் திங்ஸு நானே எடுத்து வைக்கணுமென்று தான் நான் இருந்தேனே. ஏன்னா அவங்கள கொண்டுச்சு மற்றவங்க கைப்பட எனக்கு அது விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனாலும் அந்த டைமில் எனக்கு முடியவே செகண்ட் டே பீரியட்ஸ் இருந்தவன்னா என்னால் ஃபுல்லாக பேக் பெயின் சிவியர், என்னால் எலும்பி கூட முடியாமல் இருந்த அந்த டைமில் எனக்கு முடியவே முடியலை. ஸோ ஓகே போன போது அவங்களோட கையிலேயே கொடுத்துட்டேன். அவங்களுக்கே புரிஞ்சிட்டது என்ன நான் நிற்கிற விதம் அந்த இதுலேயே அவங்களே புரிஞ்சுட்டு ஓகே ஓகே யூ கேன் கோ அண்ட் சிட்டன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களே எல்லாமே பார்த்தது. ஸோ தேங்க்கோட் எனக்கு கிடைச்ச அந்த மூவர்ஸுமே ரொம்ப நல்ல பசங்க வந்திருந்தாங்க. எங்களுக்கு எல்லாம் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக அவங்க எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு போனாங்க. ஆனாலும் புது இது வீடு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க எல்லாமே அன்பேக் பண்ண மாட்டாங்க, நாங்கள் தான் அதை எடுத்தெடுத்து அந்த இடத்துல வைக்கணும். ஸோ அது இன்னொரு பெரிய வேலை, எங்களுக்கு இன்னொரு பெரிய வேலை. ஸோ ஏடிஎன் அஞ்சில் அமெண்டா இல்லாதவன்னா எங்களுக்கு அது ஒரு அந்த வேலையும் கூட கொஞ்சம் ஓரளவு ஒரு பீஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அமெண்டா இருந்தால் நிச்சயமாக எங்களால் தொடர்ந்து வேலையால் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. என்னோடய சின்னது அது விடவும் மாட்டுது. சில டைமில் அவளுக்கு மூட் அவுட் ஆனால் எங்களையுமே வேலை செய்ய விட்டுருக்க மாட்டேன். ஸோ அவள் இல்லாதவன்னா எங்களுக்கு கொஞ்சம் தொடர்ந்து வேலை பண்ணக்கூடியதாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி எனக்கு பேக் பெயின் எடுக்க. ஸோ ஈவன் அந்த வீட்டில் கூட வந்த புதுசில் இதே மாதிரி தான் எனக்கு என்னென்ன எனக்கு ஒரு வேலை ஆர்கனைஸ் பொறுத்த டெக்கரேஷனோ ஆர்கனைசிங் எனக்கு அந்த டைம்லேயே உடனே அந்தந்த வேலையை அப்போவே எனக்கு கரெக்டாக பக்காவாக முடிக்கணுமன்றது தான் என்னோட இது. அதாவது அந்த வீட்டில் புதுசாக வந்தப்பவும் இதே மாதிரி தான் பேக் பெயின் சிவியராக இருந்துச்சுது. ஆனாலும் எனக்கு வந்த புதுசில் எல்லாமே டெக்கரேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி உடனே வித்தின் 1 to 2 days எனக்கு எல்லாமே பக்காவாக முடிக்கணும். அதே மாதிரி இங்கேயும் இதே பெயினோட இந்த மாதிரி பிரச்சனையோட நான் எல்லாத்தையுமே எனக்கு அதோட ப்ளஸ் இன்னொரு இது ஏட்ரியன் அஞ்சலாவையும் திரும்ப கூப்பிடணும் அப்படின்ற ஒரு இதுவும் இருந்துச்சுது. ஸோ அதனால எல்லாம் கட கட கடண்டு ஒரு 1 weekக்குள்ள ஒரு வித்தின் 2-3 days ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கிளீனிங் நாங்கள் யாரையுமே கிளீன் பண்ணுறதுக்கு கூப்பிடலை. நாங்களே எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம் நாங்கள். ஸோ கிளீனிங் எல்லாம் க்ளீன் பண்ணி அதாவது வீடு வந்த டைம்லேயே ரொம்ப இதாக இருந்துச்சுது. ஸோ எல்லா சாமானும் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நிறைய டஸ்ட்டாக வேறு இருந்துச்சு. ஸோ எல்லாம் அடுக்கி எல்லாம் தண்டதுக்கப்புறம் டஸ்டிங்கில் இருந்து கிளீனிங் எல்லாம் வீடு தரையாக கட்டுக்கும் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் தான் ஏடிஎன் அஞ்சில் அமெண்டாவை கூப்பிட்டேன் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப சிவியராக தொடங்கிச்சுது என்னோடய பெயின். ஸோ ஷிஃப்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுக்கு கொஞ்சம் பெட் ரெஸ்ட் எடுத்தேன் நான். உடனே போயிட்டு நான் டாக்டரை போய் பார்க்கலை. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த எனக்கு என்னாச்சுன்னா இந்த டைமில் செகண்டு இதில் எனக்கு ஹெவி பீரியட்ஸ் டைமில் ஹெவி ப்ளீடிங் இருந்துச்சுது. நார்மலாக எனக்கு 7 days இருக்கும், 6 to 7 days இருக்கும் ப்ளீடிங். அதாவது 3 days எனக்கு ரொம்ப ஹெவியாகிட்டு இருக்கும், அதுக்கப்புறமா லைட்டாக இருக்கும். ஆனாலும் இருக்கும், ப்ளீடிங் வந்துட்டு தான் இருக்கும், இல்லாமண்டு இல்லை. சில பேருக்கு ஸ்பாட்டிங், அதாவது எனக்கு ஸ்பாட்டிங் எப்போ ஆகுமெண்டா 5th and 6th தான் ஸ்பாட்டிங். 6th தான் எனக்கு ஒரு ஸ்பாட்டிங் ஆகிட்டு வரும், 7th கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முடியும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பீரியட் ஒரு 1 weekக்கு மாதிரி எனக்கு பீரியட்ஸ் டைமிங் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ எனக்கு ஹெவி ப்ளீடிங் இருந்துச்சுது, அதே மாதிரி க்ளோட்டிங். ஸோ எனக்கு நார்மலாக அதாவது எதாவது சேஞ்ச் பண்ண, அதாவது செகண்ட் டேயில் பெரும்பாலும் செகண்ட் டே தான் இது மாதிரி ஆகும். செகண்ட் டேயில் ஜஸ்ட்டு எனக்கு சேஞ்ச் பண்ணி பேடு போடுறதுக்கு இடையிலே அப்படியே
ப்ளீடிங் ரொம்ப கட்டி கட்டியாக வந்து விழும், அந்த மாதிரி ரொம்ப ஹெவியாகிட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சுது. ஸோ இதெல்லாம் இப்படி இருந்தவன்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய நிலைமையும் இருந்துச்சுது. பேக் பெயின் அண்டு வயிற்றில் பெயின் ரொம்பவே இருக்க தொடங்குச்சு. அதாவது அப்புறமா வலி பின் பேக் பெயின் இருந்துச்சுது. அப்புறமா எனக்கு கொஞ்சத்துக்கு காலில் பெயின் லைட்டாக இருந்தது, அப்பப்போ வந்து போனது. பிறகு கொஞ்சம் கிட்ட கிட்ட ஆக இந்த ப்ரொசீஜர் ஆகிற டைமில் தான் ரொம்ப மோசமாக உடம்பு வலி அந்த இது எனக்கு எதண்டு எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியலை. ஏன்னா காலில் ரெண்டு காலுமே எனக்கு ரொம்ப பெயின்கள் எடுக்க தொடங்கிச்சுது. ஸோ டாக்டர்கிட்ட அதுக்கப்புறம் நாங்கள் போனாங்க. டாக்டர்கிட்ட போனப்போ ஃபஸ்ட்டாக போனப்போ எனக்கு பீரியட்ஸு கொஞ்சம் கிட்டவா வார டைமில் தான் நான் போயிருந்தேன்னா. அப்போ டாக்டர் செக் பண்ணி அல்ட்ராசவுண்ட், ஸோ அவங்களுக்கு இந்த எனக்கு சேம் டாக்டர் தான் போயிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த டாக்டரும் மெட்கேர் உமன் மெட்கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து, ஸோ அவங்க தான் எனக்கு அமெண்டாவையும் அவங்க தான் இது பண்ணி எனக்கு டெலிவரி பார்த்துருந்ததும் அமெண்டாவோட டெலிவரியும். அதுக்கப்புறம் இந்த டாக்டர் இப்போ கிங்ஸ் காலேஜ் லண்டன் ஹாஸ்பிட்டல்ண்டு போயிட்டாங்க, அல்கேயில் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் அவங்க போயிட்டாங்க. ஸோ அதே டாக்டர் தான் நான் திரும்ப கன்சல்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே என்னோடய ஏ டு ஜி அவங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். நான் ரொம்ப சென்சிட்டிவ்னு தெரியும். ஏன்னா சில மெடிசன்ஸ் எனக்கு ஒத்தே வராது. சில ஆன்டிபயோட்டிக்குகள் கொடுத்தாலும் எனக்கு ஒத்து வராது. ஸோ ரொம்ப மைல்டாக தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ என்னோடய ஏ டு ஜி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவன்னா, ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டாகி எனக்கு இந்த டவுட்டு பொலிப்ஸாக இருக்கலாமன்ட்டு நான் மெத்திட்ட சொல்லி நாங்கள் டைரெக்டாகவே இந்த டாக்டர்கிட்டே போயிட்டோம். ஸோ போய் ரெண்டப்போ அவங்க எனக்கு பார்த்தப்போவே சொன்னாங்க, அல்ட்ராசவுண்ட் எடுத்தாங்க, எடுத்து பார்த்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க, ஓகே கொஞ்சம் ரொம்ப தடிப்பாக அந்த ஏதோ ஒன்று அவங்க செக் பண்ண, அவங்க மெடிக்கல் டேர்மில் சொல்லியிருந்தாங்க, அந்த தெரியலை எனக்கு. அதாவது ஒரு என்னண்டு ஏதோ ஒரு இது தடிப்பாக இருக்கிறது எனக்கு, நிறைய பெரிய தடிப்பாக 17 மில்லிமீட்டரோ ஏதோ ஒன்று ரொம்ப தடிப்பாக இருக்குது. ஆனாலும் அவங்க என்னோடய பீரியட்ஸ் டைம் அது கிட்ட வர்ற அந்த நெருக்கம் இருந்தவனா அவங்க சொன்னாங்க, ஓகே அடுத்த பீரியட்ஸை முடிச்சுட்டு கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொருக்கா வந்து செக் பண்ணுங்கள், மேபி இதாலேயும் இருக்கலாம் அந்த பீரியட்ஸோட இதுவும் சிலப்பதானலாம். ஸோ அடுத்த பீரியட்ஸு கிளியராக முடித்ததுக்கப்புறம் வந்து என்ன திரும்ப இருக்கா வந்து பாருங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கிடையில் அவங்க சொன்னது கேஸ்ட்ரோலஜி டாக்டரையும் ஜஸ்ட்டு நம் வயிற்று வலி இவர சொல்லியிருந்தேனா, ஸோ அதுக்கு ஒரு கிளியர் பண்ணுறதுக்காண்டிக்கு அவங்க சொன்னாங்க, கிளியர் செக்அப் பண்ணுறதுக்காண்டி சொல்லியிருந்தாங்க, கேஸ்ட்ரோலஜி டாக்டரையும் போய் பார்க்க சொல்லி. ஸோ நான் ஓகே கேஸ்ட்ரோலஜி டாக்டர் மெட்கேரில் தான் நான் போய் பார்த்தேன்னா, வளமையாக போய் பார்க்குற டாக்டர் எனக்கு அப்போ கிடைக்கல. ஸோ வேறொரு டாக்டர் இருந்தவொடனே அவரை போய் பார்த்தினேன். ஸோ அவர் எல்லா ஸ்டூல் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் அண்டு அல்ட்ராசவுண்ட் அவர்கிட்ட சைடில் எல்லாம் எடுத்து எல்லாமே கிளியர்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் வயிற்று வலிக்கு மேபி அவர் சொன்னார் மேபி பேக்டீரியா ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ அதுக்கு ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் அவர் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அதையும் போட்டேன். ஸோ அதுக்கிடையில் எனக்கு இந்த இது கோவிடோட வேக்சினேஷன் அதுகளும் வந்துச்சுது. செகண்ட் டோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. அந்த இதெல்லாம் செகண்ட் அந்த அவங்க சொன்ன மாதிரி பீரியட்ஸ் எல்லாமே பக்காவாக எல்லாமே முடித்ததுக்கப்புறம் திரும்ப போய் கைனகாலஜிஸ்ட் டாக்டரை போய் பார்த்தேன். ஸோ போய் பார்த்த டைம்லேயும் அந்த தடிப்பு அது மாதிரி ஏதோ அவங்க யூட்ரஸில் அதை பார்த்தப்போ அதே மாதிரி தான் இருந்துச்சுது, அது போகலை. ஸோ அவங்க அது கன்ஃபார்ம் பண்ணது ஓகே பாலிப்ஸாக இருக்கலாம், ஓகே எனக்கு அந்த ப்ரொசீஜருக்கு உடனே இன்சூரன்ஸ் பேப்பருக்கு எல்லாம் அப்ளை பண்ணி எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா எல்லாம் தண்டதுக்கப்புறம் திரும்ப ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்ப ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி சர்ஜரி பண்ணுறதுக்கு அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னால் இப்போ கோவிட் டைம் என்றவன்னா அந்த கோவிட் டெஸ்ட் அந்த டெஸ்ட்டு எடுத்துட்டு அந்த ரிசல்ட்டோட வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல்லையே போய் கோவிட் டெஸ்ட்டும் எடுத்தனாங்க. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் எடுக்கிறவனே இன்சூரன்ஸ் அவங்களுக்கே அந்த டீட்டெயில் தெரிஞ்சவனே இன்சூரன்ஸ்லேயே எல்லாம் கவர் ஆகிறவனா அதே ஹாஸ்பிட்டலை நாங்கள் எடுத்துட்டோம் கோவிட்டோட டெஸ்ட்டும். ஸோ அந்த ரிசல்ட்டும் அடுத்த நாளே சேம் டேலேயே வந்துட்டுது, மார்னிங் எடுத்தனாங்க சேம் டே ஈவினிங்கே வந்துட்டுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்களுக்கு வர சொல்லியிருந்தாங்க, டியூஸ்டே. ஸோ டியூஸ்டே எங்களுக்கு இந்த ப்ரொசீஜருக்கு வர சொல்லியிருந்தாங்க. டியூஸ்டே அரவுண்ட்
இல்லை 3 o'clock எனக்கு இந்த ப்ரொசீஜர் இந்த சர்ஜரி. ஸோ அதுக்கு முன்னால் 6 hours இல்லை ஆமாம் 6 hoursஸோ 6 to 8 hoursக்கு முன்னால் ஃபாஸ்டிங் மாதிரி இருக்கணும் அப்படி என்று சொல்லியிருந்துச்சுன்னா 2 hoursக்கு முன்னால் தண்ணி வேணுமெண்டா அதுக்கு முன்னால் குடிச்சிடலாம், அதுக்கப்புறம் குடிக்கக்கூடாது. ஸோ ஃபாஸ்டிங் இருக்கணும், 6 hoursஸோ 6 to 8 hours ஃபாஸ்டிங் இருக்கணும். ஸோ நான் ஏர்லி மார்னிங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி கூட குடிக்கலை, ஃபுல்லாகவே ஃபாஸ்டிங்காக இருந்தேன்னா தண்ணியும் குடிக்காமல். ஸோ அதுக்கப்புறம் அரவுண்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க 12:30 அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்ட்டு. ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அரவுண்ட் 12:30 போல் அங்கே போய் ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் அங்கே அவங்களோட ப்ரொசீஜர் இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஒவ்வொரு இதுகள் மெடிசின். ஸோ 3 o'clock அண்டு அந்த ப்ரொசீஜர் சர்ஜரி சொல்லியிருந்தாங்க, ஆனால் ஆல்மோஸ்ட் 3:30 ஆகிட்டுது அது ஸ்டார்ட் பண்ணவே. ஸோ 3:30 அதாவது 15 minutesக்கு முதல்ல எனக்கு ஒரு சப்போசிட்டரி மாதிரி வஜைனா மூலமாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அது மூலமாக தான் அந்த டியூபு போடுறவன்னா எனக்கு அந்த சப்போசிட்டரி அதை ஸ்மூத் ஆக்குறதுக்காண்டிக்கு 6 mg அது மாதிரி வச்சு 2 suppositories கொடுத்துருந்தாங்க போட்டாங்க. ஸோ அது போட்டு ஒரு 15 minutesஸால் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போகும்போதெல்லாம் எனக்கு ஃபுல்லாகவே எனக்கு ஞாபகம் இருந்ததால் எனக்கு ஃபுல்லாக என்னை மயக்கலை. ஸோ கொண்டு போயிட்டு அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சுட்டு தான் ஒரு 2 injections அதாவது நார்மலாக ஏதோ இது பண்ணுறதுக்கு ஒரு 2 injections கொடுத்தாங்க. டாக்டர் வர்றதுக்கு முன்னால் தான் அந்த லாஸ்ட் மினிட்டில் 3rd injection அவங்க கையில் வச்சுட்டு இருந்தாங்க. ஐ திங்க் அது கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு ஃபுல்லாகவே அதாவது ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுத்தாங்க. ஸோ அது கொடுத்தந்தாமே ஃபுல்லாகவே மயங்கியாச்சு. ஃபுல்லாக எனக்கு மயங்கிட்டேன் மீன்ஸ் ஃபுல்லாகவே படுத்துட்டேன் தூங்கிட்டேன். என்ன நடந்தது எது நடந்தது எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர் அந்த சர்ஜரி பண்ணி அது நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஸோ முதலே சொன்ன மாதிரி ஹிஸ்டரோஸ்கோபி அந்த ஒரு டியூபை வஜைனா மூலமாக அனுப்பி அந்த யூட்ரஸில் இருக்கிற அந்த பாலிப்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த முறை எனக்கு லாஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு டைமில் எனக்கு ஒரு சேம் யூட்ரஸில் ஒரு பகுதியில் ஒரு சேம் பிளேஸில் தான் அந்த பாலிப்ஸ் இருந்தது. நிறைய அந்த நிறையவா அந்த ஒரு இடத்துலையே பொலிப்ஸ் இருந்தது. இந்த டைமில் எனக்கு என்னோடய யூட்ரஸில் 2 polyps இருந்தது. ரெண்டுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சைடில் யூட்ரஸில் இருந்துச்சுது. ஸோ ஒரு பாலிப்ஸோட இது 5 mm என்று சொல்லியிருந்தாங்க. மற்றது 1 cm அதாவது 10 mm என்று சொல்லியிருந்தாங்க மற்றொரு பாலிப்ஸ். ஸோ அதுதான் அந்த பாலிப்ஸோட சைஸு. ஸோ இதெல்லாமே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்க ட்ரீட்மெண்ட் இதில் வச்சுருப்பாங்க அந்த கொஞ்சம் என்னோடய இது ஆரம். அதுக்கப்புறம் நார்மல் டே கேர் வார்டுக்கு சேஞ்ச் பண்ணினாங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 2-3 hoursஸு என்ன அதாவது ஒவ்வொருவராக்களோட கண்டிஷனை பொறுத்து அவங்க அதுக்கப்புறமா டாக்டர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டை அனுப்பிடுவாங்க. ஸோ 2-3 hours ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இந்த சைஸில் இருந்துச்சுது பாலிப்ஸ். ஸோ பெயின் கில்லர் எழுதி கொடுத்தாங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் ப்ரொசீஜர் அதாவது என்ன இப்போ நம்ம பாலிப்ஸ் அவங்க எடுத்தாங்களோ அதை அவங்க நார்மல் ஆகிட்டு லேபுக்கு டெஸ்ட் பண்ண அனுப்புவாங்க. அது வர்றதுக்கே ஒரு 10-15 days எடுக்கும். ஸோ அதே மாதிரி 10-15 days 2 weeksக்கு அப்புறமா டாக்டரை வந்து திரும்ப பார்க்க சொன்னாங்க. இது சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் 5 daysக்கு ப்ளீடிங் இருக்கும். அதாவது நார்மலாக டெலிவரி ஆனதுக்கப்புறம் இருக்கிற மாதிரி ரொம்ப ஹெவி ப்ளீடிங் இருக்காது. ஆனால் ஸ்பாட்டிங் மாதிரி லைட்டாக ப்ளீடிங் இருக்கும். அதாவது ஒரு ஆக்களோட உடம்புக்கு பொறுத்து இருக்கும். எனக்கும் 5 days அதாவது ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் லைட்டான ப்ளீடிங் இருந்துச்சுது. அதுக்கப்புறம் ஸ்பாட்டிங் மாதிரி இருந்தது ஃபார் 5 daysக்கு எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கோ. ஸோ மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெற்றுக்கொண்டு மென்றும் உங்கள் கௌரி நன்றி வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.